பாத்துமா. எங்க போன? ஏன் அத்த, என்னாச்சு? விஷயம் எல்லாமே கை மீறி போச்சு. அத்த, என்னாச்சுன்னு விஷயத்த சொல்லுங்க. இந்தா பேப்பரை பாரு, உனக்கே புரியும். இந்த படத்தில் உள்ளவர் என் மனைவி பொம்மி. அவளை கொன்ற படுபாவிகள் இன்னும் உயிரோடுதான் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொலைகாரர்களை பற்றி தகவல் கொடுப்பவருக்கு 1 கோடி சன்மானம் உடனே கொடுக்கப்படும். அத்துடன் தகவல் கொடுப்பவரை பற்றிய தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும். சித்தார்த், சித்தார்த், என்னாச்சுங்க? என்ன தாத்தா? சித்தார்த் சொல்லுங்க தாத்தா. என்னப்பா இது, பொம்மிய கொலை செஞ்சவங்களை பத்தி தகவல் கொடுத்தா 1 கோடி ரூபாய் பரிசுன்னு விளம்பரம் கொடுத்துருக்க? சித்தார்த் முழு மூச்சா காலத்துல இறங்கிட்டான். அவன் நம்மள நெருங்கறதுக்குள்ள நாம முடிக்கணும். புரியல? அவனை முதல்ல போட்டு தள்ளணும். உனக்கு தெரியாதது இல்ல, இவ்வளவு நாள் கழிச்சு துப்பு கொடுக்க சொல்லி தகவல் கொடுத்திருக்கிய, இது சரியா வருமாப்பா? சித்தார்த் இவ்வளவு நாள் கழிச்சு விளம்பரம் கொடுத்ததே வேஸ்ட். இதனால இப்ப என்ன நடக்க போதுன்னு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இல்ல மனோ, சித்தார்த் வேற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டுதான் இந்த விளம்பரத்தையே கொடுத்திருக்கான். எப்பவுமே ஒரு கொலையில 2 விதமா கொலையாளிங்க மாட்டுவாங்க. தாத்தா, கொலை ரூம்குள்ள 4 செவுத்துக்குள்ள நடந்துச்சுன்னா அங்க சுத்தி கிடைக்கிற எவிடன்ஸை வச்சுதான் கொலகாரனை பிடிப்பாங்க. உதாரணத்துக்கு, அங்க இருக்கிற அவனோட கைரேகை, அதுக்கு அவன் யூஸ் பண்ண ஆயுதம், இல்ல அங்க கிடைக்கிற அவனோட பொருட்கள், இதையெல்லாம் வச்சுதான் அவனை விசாரிச்சு அது மூலமா தான் அவனை கொலகாரனு முடிவு பண்ணி தண்டனை கொடுப்பாங்க. கொலை ஒரு பொது இடத்துல நடந்துச்சுன்னா ஐ விட்னஸ் வச்சுதான் கொலையாளியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. லா புக்ல இருக்கிற பாயிண்ட் படி அந்த கொலையை யாராவது பார்த்திருப்பாங்க, அது நேச்சர் ரூல். இத பத்தி எங்க அம்மா அடிக்கடி சொல்லிருக்காங்க. நம்ம கொலை பண்ணும் போதோ இல்ல கொலை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பும் போதோ யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா நம்மள பார்த்திருக்க சான்சஸ் இருக்கு. அப்படி யாராவது பொம்மிய கொண கொலகாரனை பார்த்திருக்கலாம், பார்த்து சந்தேகமும் பட்டிருப்பாங்க. ஆனா எதுக்கு வம்புன்னு சொல்லாம கூட இருந்திருக்கலாம். அப்படி அவங்கள ஒருத்தர் இந்த விளம்பரத்தை பார்த்து 1 கோடி கிடைக்குதே, அதுவும் இல்லாம நம்மளை பத்தின விஷயங்களை ரகசியமா வச்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா போதும் தாத்தா. என்ன நடந்துச்சு, யாரு பொம்மிய கொன்னாங்கன்னு சொல்றதுக்கு முன் வருவாங்க தாத்தா. நான் இப்ப சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சுதான் சித்தார்த் இந்த விளம்பரத்தையே கொடுத்திருக்கான். ஆமா அத்த, இந்த கொலைய பார்த்த ஐ விட்னஸ் யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. தமன்னா, இப்ப என்ன பண்றது? அவளை ஏதாவது பண்ணுவா பண்ணுவான்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். காலண்டர்ல நல்லா இன்ட்டு போடுறதோட சரி, நிஜத்துல எதையும் கிழிக்கிறது இல்ல. என்னத்த எப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இதோ 10 நாள், இதோ 10 நாள்னு காலம் கடத்தினதுதான் மிச்சம். வாயில நல்லா வட சொல்ற, அதுக்கு மட்டும்தான் நீ லாய்க்கு. இதுக்கு மேலயும் நம்ம சித்தார்த்த கதையை முடிக்கலன்னா அவன் நம்ம கதையை மொத்தமா முடிச்சிடுவான். உன்னெல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்பா சித்தார்த், நீ சொன்ன மாதிரி யாராவது பொம்மிய கொன்னவங்கள பத்தி தகவலை கொடுத்து அவங்க சிக்கினாங்கன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லப்பா. ஆமா தாத்தா, அப்பதான் பொம்மியோட ஆத்மாவும் சாந்தி அடையும். நானும் பொம்மியை காப்பாற்ற முடியலங்கிற குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வருவோம் தாத்தா. என்னங்க? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பொம்மிய கொன்னதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்ப அது ஒவ்வொன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்.
நீயும் என்னென்னமோ பண்ற அப்படின்னு வாய்க்கிழியே பேசுற, ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எங்க எதுக்கு வந்த? நீங்க நாலு பேரும் இங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு படம் வந்திருக்கு, அத டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கோம். இல்லையே, உங்க மூஞ்சங்களை பார்த்தா ஏதோ பேய் கேம் விளையாடி பயந்து போய் நிக்கிற மாதிரியில தெரியுது. ஐயோ, இது தெரிஞ்சுகிட்டு தெரியாத மாதிரி கேக்குதா இல்ல உண்மையாவே தெரியாத மாதிரி கேக்குதான்னு தெரியலையே. ஏய், நாங்க எதையோ பாத்துட்டு போறோம், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. காலி பண்றேன். உங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் நான் இடத்த காலி பண்ணுவேன். போ. பாத்தியா, அது யதார்த்தமா பேசிட்டு போற ஒவ்வொரு வார்த்தையும் பக்கு பக்குன்னு. சே, என்ன எத்தால எழுத்து. உன்னாலதான் இந்த மாதிரி நண்டு சண்டையெல்லாம் பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஒருவேளை நம்ம விளையாடினதை பார்த்துட்டு தான் அது இப்படி பேசுற மாதிரி தோணுதுக்கா. மாமா, சும்மா தேவையில்லாம உளறிட்டு இருக்காதீங்க. அந்த குட்டி சாத்தனுக்கு நாம விளையாடுறது எப்படி தெரியும்? இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. தமனா, நீ ஏதாவது பண்ணுவேன்னு நம்பி ஏமாந்து நிக்கிறது தான் மிச்சம். முதல்ல என் கண முன்னாடி நிக்காத, போய் தொலை. மாமா, ஏமா தமனாவை இப்படி பேசுற? அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள்மா, பாவம்மா எப்படி ஃபீல் பண்ற பாருங்க. வேண்டாண்டா, அப்புறம் நான் ஏதாவது அசிங்கமா சொல்லிடுவேன். தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, இதுல பிறந்த நாள் ஒண்ணுதான் கேடு. இத்தனை நாளா 18 நாள் அவங்க கதையை முடிக்கிறேன், இல்லைன்னா தலையை மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வீராப்பா பேசினால. இப்ப என்ன மிச்சம்? நம்மள நம்ம வச்சு உட்கார வச்சு நம்ம தலையில மொட்டை அடிச்சதான் மிச்சம். அவ சொன்ன மாதிரி அவளை எங்கயாவது போய் மொட்டை அடிச்சுக்க சொல்லு, இல்ல தலையை பிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணு. போ. மா, பாவம். ஏய், வாய மூடிட்டு. இனிமே யார பத்தியே எனக்கு கவலை இல்ல. ஏதாவது ஒழுங்கா உருப்படியா பண்ற ஐடியா இருந்தா என் கூட இருங்க. எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்க தயவு செஞ்சு எங்கயாவது போய் தொலைங்க. கோவத்துல சொல்லிட்டாங்க, விடு. ஏய் தமனா, நில்லு. பொம்மி வயித்துல கருவோட இருந்ததுனால நான் நம்ம ஜோசியருக்கு போன் பண்ணி அதை பத்தி கேட்டேங்க. சொல்லுங்க ஜோசியரே. பொம்மி கர்ப்பமான நேரத்தை வச்சும் நீங்க சொன்னதை வச்சு பார்த்ததுல இந்த கர்ப்பமான நேரம் துர்காதேவியோட நட்சத்திரம். அது மட்டும் இல்ல, கருத்தரிச்ச இடம் கர்ப்பகாம்பிகை சன்னதிங்கிறதுனால அந்த குழந்தை பிறந்திருந்தா அது ஒரு தசாவதனியாதான் பிறந்திருக்கும். அப்படி ஒரு ஜாதக பலன் அது அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜாதகம்லாம் கோடியில ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். அப்படி ஒரு விசேஷமான குழந்தையா இருந்திருக்கும். அவங்க கருத்தரிச்ச 3வது நாளே அந்த கருவுக்கு ஆத்மசக்தி வளர்ந்துருக்கும். அதனால அதுவும் ஒரு உயிர் கணக்குல தான் வந்திருக்கும். அதுக்கும் ஒரு பிண்டம் வச்சு படையல் போட்டா அது மனசு நிம்மதி அடையறதோடு அது ஆத்மாவும் சாந்தி அடையும். அந்த ஆத்மா நீங்க குடுக்கற படையல ஏத்துக்கிட்டா அது உங்களுக்கு சூட்சமா காட்டிடும். சரிங்க ஜோசியரே. இன்னும் 18 நாள்ல என்ன நடக்க போதுன்னு மட்டும் பாருங்க. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பொம்மைய கொன்ன மாதிரி கொன்னாவது நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன். அவ சொன்ன மாதிரி அவளை எங்கயாவது போய் மொட்டை அடிச்சுக்க சொல்லு, இல்ல தலைய பிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணு. போ. எவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க. அதனால நாம இன்னைக்கே போய் அந்த ஆன்மாவுக்கும் ஒரு பிண்டம் வச்சு படையல் போட்டு வந்துடலாங்க. சரி அஞ்சல, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். அஞ்சல, மா. அக்கா. என்னடா
என்ன காரியம் பண்ணிட்டீங்கம்மா? தமன்ன ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாமா? டேய், என்னடா சொல்ற? நான் எவ்வளவு சொல்லியோ நீங்க அவளை அவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்கல்ல, அதனால அவ அவ என்னங்க ஜோசியர் சொன்ன மாதிரி அந்த ஆன்மா நம்ம வைக்கிற பிண்டத்தை ஏத்துக்குமாங்க? ஏத்துக்கிட்டா அதுதான் நமக்கு காட்டுற அறிகுறின்னு அவர் சொன்னார்ல பாப்பம்மா, எல்லாம் கடவுள் விட்ட வழிமா. இறந்தவ ஆன்மா சாந்தி ஆகணும்னு நினைச்சுண்டு இந்த பிண்டத்தை கொண்டு போய் ஜலத்துல விட்டுட்டு வந்துருங்கோ. பாப்பா, நீயும் வந்து சேர்ந்து வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குறே இல்லையோ, அப்ப ஜலத்துல ரெண்டு பேரும் சேர்ந்தே கரைச்சிட்டு வந்துருங்கோ. சரிங்க. கூப்பாடு போட்டு நிற்காத, நீ கம்முன்னு வா, வாக்கா நான் சொல்றேன், வா. தம்பி, முதல்ல மனோக்கு போன் போடுங்க. மா, சொல்லுங்கம்மா. என்னடா ஆச்சு மனோ, தம்பனா கிடைச்சிட்டானா? மா, இல்லம்மா, எங்க தேடியும் காணோம்மா. நானும் நாளா பக்கமும் தேடிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் எங்கன்னு தெரியல. அவ கிடைச்ச உடனே நானே உங்களுக்கு கால் பண்றேன்மா. சீக்கிரமா தேடி கூட்டிட்டு வா. சரிம்மா.
தமன்னா மட்டும் ஃபோன் பண்ணி கேட்கலன்னா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காதுக்கா. என்ன தமன்னா கால் பண்றா? சொல்லு தமன்னா. சித்தப்பா, தனியா தானே இருக்கீங்க? சொல்லு தமன்னா, நான் தனியா தான் இருக்கேன். நேத்திக்கடனுக்கு முடி கொடுக்கணும்னா எங்க கொடுப்பாங்க? தலைமுடிய மொட்டையடிப்பாங்களே, அதை சொல்றியா? ஆமா சித்தப்பா. ரெண்டு மூணு இடம் இருக்குமா, பெரிய பெரிய முருகன் கோயில் எல்லாத்துலயுமே கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கிட்டன்னா வடபழனி முருகன் கோயில் இருக்கலம்மா, அங்க கொடுக்கலாம். சரி சித்தப்பா. அவ சொன்ன மாதிரி அவளை எங்கேயாவது போய் மொட்டை அடிச்சுக்க சொல்லு. தமன்னா, யாருக்காக மொட்டை அடிக்க விசாரிக்கிற? சொல்ற. தமனா, ஏய், என்னங்க என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா. சரி, நான் இதை வந்துடுறேன். சரி. அக்கா, என்னதான் இருந்தாலும் நீங்க அவகிட்ட இந்த அளவுக்கு கட் அண்ட் ரைட்டா பேசிருக்க கூடாதுக்கா. அதான் அவ ஃபீல் ஆகி திடீர்னு காணாம போயிட்டா. என்ன பண்றாளோ, எங்க இருக்காளோ, ஒண்ணுமே புரியலக்கா. நீ மெய்யாலுமாவா சொல்ற? எனக்கு கோலையே நடுங்குதுடி இத கேட்க சொல்ல. ஆமா அக்கா, உன்னாண்ட நான் என்னத்துக்கா மறைய போறேன்? அப்ப என்னடி சொல்ற, பொம்மி அக்கா தான் பாப்பா ரூபத்துல நடமாடினுக்குதா? ஆமா அக்கா, நானே ஏகப்பட்ட மேட்டர்ல அத பார்த்துதான் புரிஞ்சுகின. ஐயோ, என்னடி சொல்ற, நீ பேச பேச எனக்கு நெஞ்ச அடைக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ அக்கா, உடுக்காட் நீ இப்ப டென்ஷன் ஆகாத. ஐயா வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பிண்டத்தை கரைச்சாச்சா, அடுத்ததா படையல போட்டு இறந்தவாளை நினைச்சு கும்பிட வேண்டியதுதான். ராணி படையல் போடுறதுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காப்பா, அவளை கூப்பிடு. எங்க போனா? ஏ ராணி, வர வர. நாயா, யார தேடுற? வேற யார, உன்னதான். பெருமைக்கு சாப்பாடு மட்டும் பண்ணிட்டு வந்தா பத்தாது, அத சரியான நேரத்துக்கு படையலும் போடணும். திடீர்னு நீ படுக்கு காணா போயிட்டா என்ன அர்த்தம்? ஐயோ என்னயா, நீ சும்மா குத்திக்கினே இருக்கற, படையல் போட்டுறேன். அடுத்து படையல வைக்கணும், வாங்க. சரிங்க, நீங்க போங்க சாமி, நான் வரேன். உங்க வீட்டில் இருக்கிற பேய்கிட்ட ஒம்பு தும்பு வச்சுக்காதீங்க, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அவ சொன்ன மாதிரி அவளை எங்கேயாவது போய் மொட்டை அடிச்சுக்க சொல்லு. சீக்கிரம் சீக்கிரமா மொட்டை அடிங்க. பாக்கிறதுக்கு நீ என் பொண்ணு மாதிரி இருக்கம்மா, மனசுல பட்டத சொல்றமா, இதெல்லாம் கூடாதுமா. பெத்த அம்மா இறந்துட்டா கூட ஆம்பளை பிள்ளைங்க வந்துதாமா மொட்டையடிப்பாங்க, இத நான் காணாத ஒண்ணா இருக்குமா. வீட்டுல பெரியவங்க யாராச்சும் இருந்தா கூப்பிடுமா, நான் பேசுறமா அவங்க கிட்ட. உனக்கு என்னமா பிரச்சனை? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. உனக்கு தேவை காசு தானே, எவ்வளவு வேணாலும் தர, சீக்கிரமா மொட்டையடி. Thank you.
தமண்ணா எந்திரி, எந்திரி முதல்ல. விடு. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம், வா வா வீட்டுக்கு போலாம். விடு மனு, நான் தோத்து போயிட்டேன். என்ன எனக்கே பிடிக்கல, ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு உங்க அம்மா சொன்னாங்கல்ல, அதான் கரெக்ட். எனக்கு நானே தண்டனை கொடுத்துட்டாதான் எனக்கு வெறி வரும். நான் தண்டனையே அனுபவிச்சுதான் தீரணும். அம்மா ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டாங்க. இல்ல, அது கோவம் இல்ல, அவங்க வெறுப்புல பேசிருக்காங்க. அந்த வெறுப்பை என்னால சகிச்சுக்கவே முடியல மனு. எனக்கு இந்த தண்டனை வேணும். நான் மொட்டை அடிச்சுக்கணும். அப்பதான் என்ன நான் கண்ணாடியில பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வெறி வரும். அவங்கள கொல்ற வரைக்கும் எனக்கு இந்த வெறி அடங்கவே அடங்க கூடாது. இங்க பார்த்தமண்ணா, இந்த வெறிய வெளியில காமிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த மொத்த வெறியையும் அவளை கொல்றதுல காமிக்கணும். 10 தடவை ட்ரை பண்ணலாம், முடியலையா 100 தடவை ட்ரை பண்ணலாம். 100 தடவை ட்ரை பண்ணி தோத்தாலும் 1000 தடவை ட்ரை பண்ணலாம். நாம 1000 தடவை ட்ரை பண்ணும் போது ஏதாவது ஒரு வாட்டி நம்ம ஜெயிச்சிட மாட்டோம். நாம காண நேரம் வர்ற வரைக்கும் காத்திருப்போம். கரெக்டான டைம் வரும்போது மொத்த பேரையும் கொன்னு குவிச்சிடலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தமண்ணா. வா போலாம், வா தமண்ணா, வா.